புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தூக்கமின்மை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை அனைவரையுமே விரட்டி கொண்டிருக்கக்கூடிய மோசமான நோய்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். உளவியல் ரீதியான தூக்கமின்மை, மனவியல் ரீதியான தூக்கமின்மை, உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நோயுடைய வெளிப்பாடாக ஏற்படுகின்ற தூக்கமின்மை, தற்காலிகமாக ஏற்படுகின்ற தூக்கமின்மை, மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை, மன நோயால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை, ஏதோ ஒரு நோய்க்கான சிகிச்சை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம், அந்த நோயுடைய வெளிப்பாடாக நமக்கு ஏற்படுகின்ற தூக்கமின்மை, இந்த மாதிரி தூக்கமின்மையில் நிறைய வகைகள் இருக்கிறத பார்க்குறோம். எந்த வகையான தூக்கமின்மைக்கு நாம் சென்றாலுமே கூட நமக்கு தூக்கத்திற்கான மாத்திரைகள் தான் பெரும்பாலும் வழங்கப்படுவதை பார்க்கிறோம். சில நாட்கள் அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது தூக்கம் ஏற்படுவதையும், பல நாட்கள் ஒரு திருப்தியாக நாம் தூங்கினோம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு உடல் பலவீனமடைந்திருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மை விரட்டி கொண்டக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம அனைவருமே இருக்கிறோம். குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று சமூகத்தில் பரவ ஆரம்பித்த பிறகு இரவு 12-1 மணி வரை விழித்திருப்பதும், காலை 8-9 மணி வரை தூங்குவதும், இப்போ கிட்டத்தட்ட ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு நாம் திரும்பிய பிறகு காலை எழுந்து கொள்ள முடியாமல் இரவு தூங்க முடியாமல் இன்றைக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் ஏன் வயதானவர்கள் கூட சிரமப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் முழுமையாக விடுபடுவது, இந்த பிரச்சனையை முழுமையாக நீக்கக்கூடிய இயற்கை மருந்துகள் ஏதேனும் உள்ளனவா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய இன்றைக்கு நேரலைகளில் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இன்றைக்கு சமூக வலைத்தளம் சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு என்னோடய பேஜில் நான் தினசரி எனக்கு வரக்கூடிய கேள்விகளில் 10 கேள்விகளில் குறைந்தது 4 கேள்வி சமீப காலமாக தூக்கமின்மையை சுலபமாக நீக்கக்கூடிய இயற்கையான வழிமுறைகளை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒன்று. இன்றைக்கு நிறைய பேர் கோவிட் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட பிறகு அந்த பாதிப்புக்கு உள்ளான நேரங்களில் ஏற்படுகின்ற கடுமையான மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்துடைய வெளிப்பாடாக ஏற்படுகின்ற மிக மோசமான ஒரு மனச்சிதைவுன்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உண்டான பிறகு, என்னதான் அந்த நோயிலிருந்து வெளிவந்தாலும் கூட அந்த நோயை பற்றிய பயமும், ஒருவேளை சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட இந்த உடல் உபாதைகள் என்னை கொன்றுவிடுமோ அப்படிங்கிற பயமும் நிறைய பேருக்கு இருந்து, இரவு நேரங்கள் ஆனாலே மார்பு வலிக்கிறது, இதயம் வலிக்கிறது, எனக்கு மார்பு அல்லது இதய வலி ஏற்பட்டு விட்டது, மருத்துவமனைக்கு ஓட வேண்டும்னு வாரத்திற்கு 2 முறை மருத்துவமனைக்கு ஓடக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இது மட்டும் கிடையாது, இன்னொரு சைடில் நம்ம பார்க்குறோம் இளைஞர்கள் நிறைய பேர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது தன்னுடைய நண்பர்கள் யாரேனும் ஒருவர் கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள் அப்படின்னு வரும்போது அந்த பயம், தனக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் மீண்டும் மீண்டும் மருத்துவ பரிசோதனையை நாடி நாடி செல்லக்கூடிய ஒரு தேவையற்ற பய உணர்ச்சியோடு இருப்பவர்களையும் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்காக மனநல மருத்துவரை சந்தித்து மன அழுத்தத்தை குறைப்பதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய எவ்வளோ இளைஞர்களை நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு கூட பிரச்சனைகளுடைய தீவிரம் குறையவில்லை அப்படின்னு சொல்லுகின்ற நிறைய பேரையும் நான் பார்க்குறேன். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு நான் நீக்க முடியும், குறைக்க முடியும் வரும்போது, இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் தேவையற்று ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களை, இரவு நேரங்களில் தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மாற்றி இயற்கையாகவே ஆரோக்கியத்தை நல்குகின்ற அழகான அருமருந்து ஒன்றை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்ன அந்த அருமருந்து? 4 பொருட்கள் தேவை சரியாக சொல்லணுன்னா, சந்தனம், சிகப்பு சந்தனம், ஏலக்காய் மற்றும் எட்டிக்காய், 4 பொருட்கள் தேவை. பொதுவாக இந்த எட்டிக்காயை பற்றி சொல்லும்போது இது விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு மருத்துவ ரீதியாக குறிப்பாக ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை முறையாக சுத்தி செய்து இதை மருந்துக்கு சேர்ப்பாங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட
தீர்க்க முடியாத நரம்பு சம்பந்தப்பட்ட நோயை கூட தீர்க்கக்கூடிய சக்தி எட்டிக்காய்க்கு உண்டு. ஸோ இந்த நான்கு பொருட்கள், சந்தனம், சிகப்பு சந்தனம், சந்தனம் எப்படி நமக்கு தெரியுமோ அதே போல் சிகப்பு சந்தனம், ரெட் சாண்டல்வுட்டுன்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் நம்ம சமையலறையிலேயே உள்ளது. சுத்தி செய்த எட்டிக்காய் நீங்கள் ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை கேட்டாலே உங்களுக்கு அதை கொடுப்பாங்க. ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவுக்கு, 2 கிராம் சந்தனம், 2 கிராம் சிகப்பு சந்தனம், 2 கிராம் அரிசின்னு சொல்லக்கூடிய ஏலக்காயை பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு, 2 கிராம் அளவுக்கு சுத்தி செய்த எட்டிக்காய், ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுத்து இந்த ஏலக்காய், சந்தனம், சிகப்பு சந்தனம், சுத்தி செய்த எட்டிக்காயை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படுகின்ற, பய உணர்ச்சிகளால் ஏற்படுகின்ற, தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிக வேகமாக கட்டுக்குள் வருவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏன் நமக்கு இந்த நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழல். நிறைய பேர் என்னை சந்திக்க வரும்போது கூட அவர்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோன்னா இதய உறுப்புகள் நன்றாக இருக்கிறது, இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கிறது, மூளையுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கிறது, நரம்பு மண்டல செயல்பாடுகள் சீராக இருக்கிறது, எல்லாமே சீராகத்தான் இருக்கிறது, ஆனாலும் இந்த சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு முறையான ஒரு நல்ல வேகமாக தீரக்கூடிய, இயற்கையாக எந்த பக்க விளைவும் இல்லாமல் தீரக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு வரும்போது இந்த சந்தனம், சிகப்பு சந்தனம், ஏலக்காய், சுத்தி செய்த எட்டிக்காயுடைய ஒரு மூலிகை தேநீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த எட்டிக்காய் சுத்தி செய்து தான் உபயோகப்படுத்தணும். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ சந்தித்து எவ்வாறு இதை பயன்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது. இதை முறையாக ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தும் போது நம்முடைய தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட நோய்கள் வேகமாக குறைந்து போய்விடுவதை நிச்சயம் நாம் பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.